பொது இடங்களில் சில ஜாதகங்களை விளக்குறதுல தர்ம சங்கடம் இருக்கு. புரிஞ்சுக்கங்க, பொது இடங்களில் சில ஜாதகங்களை ஒரு இதாக பேசுறதுல என்ன இருந்தாலும் அது ஒரு சங்கடங்கள் இருக்கு. அடுத்த டேட்டா பற்றி சொல்லுங்க. காரணம் சொல்லுங்க. பிறவியிலேயே குருடர்னு நான் சொல்ல, கண் கோளாறுனு சொல்கிறேன். பிறவியிலேயே கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, பார்வை இருக்கு. ஸ்டடி பண்ணிட்டு சொல்லுங்க, ஸ்டடி பண்ணிட்டு சொல்லுங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் கண்ணுக்கு பாவம் ஆதிபத்தியம் அது ரெண்டு, சரியா சொன்னீங்க. ரெண்டுல வேற யாராவது சந்தேகம் இருக்கா? கண்ணுக்கு ரெண்டு. ரெண்டாம் அதிபதி நீச்சமாகி இருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார். அடுத்து ஆறு செகண்டரி கண்ணுன்னு பர்டிகுலரா சொல்லிட்டேன். சுத்தி 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 ரெண்டாம் பாவத்துல தான் வரணும். இந்த பாருங்க, ராசிக்கு ரெண்டாம் பாவம் எப்படி இருக்கு? கரெக்டு. ராசிக்கு ரெண்டாம் இடத்தை செவ்வா பார்க்க, இது லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தை செவ்வா பார்க்க, ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார். பாயிண்ட் வந்துருச்சா? ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி மூலம் தாய் இதுதான். ராசி லக்னம் ரெண்டையும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும். லக்னத்தில் மட்டும்தான் போவீங்க பிகினர்ஸ், ராசி லக்னம் ரெண்டுக்கும் அப்படியே வந்துடணும். கண் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஏன் முட்டை தலைக்கும் முழங்களுக்கும் முடிச்சு போடுறீங்க? ஏன்னு நீங்களே சொல்லுங்க. ஏன் அது வேற விதமான காரகத்துவம், அது வேற விதமான காரகத்துவம். இங்கே அப்படி கொண்டு வர வேண்டாம். அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கு சனி பார்வை, சரி. லக்னத்திற்கு கண்ணுக்கு காரகன் யார்? சந்திரன் வந்துட வேண்டாம். அதாவது வலது இடது கரெக்டு தான், டெப்தா உள்ள போது கண்ணுக்கு பொதுவாக கண்ணுன்னு வந்துட்டாலே சூரியன் வந்துடணும். சரி, இங்கே அந்த சூரியன் எப்படி இருக்கிறார்? சரி, இதில் நாளின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஒரு கிரகத்தோட வலுவை தான் ஆரம்பித்து எங்கேயோ சுற்றி எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். ட்ராவலில் சூரியனை பற்றி மட்டும் பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் சந்திரனுக்கே வரல, கிரக வலுவுன்னு ஆரம்பித்தோம். கிளாஸ் அப்படியே போய்கிட்டு இருக்கு, அதாவது அப்பப்போ கேட்குற சந்தேகங்களோடு போய்கிட்டு இருக்கு. அப்போ சூரியனின் ஒரு காரகத்துவம் கண். இதில் ஒரு மைனூட்டு என்னன்னா, ஒரு கிரகத்தோட எந்த காரகம் பாதிக்கப்படும் அது ஒரு பெரிய விஷயம். ஒரு எக்ஸ்பி அனுபவத்தில் தான் நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். வயது, வயது இருப்பிடம், அந்தந்த இடம், அந்த காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு முக்கியமான 12 காரகத்துவங்கள் எல்லா கிரகத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமான 12 காரகத்துவம். அப்போ சூரியன்னா என்ன சொல்கிறோம்? எடுத்த உடனே நான் என்ன ஆரம்பித்தேன்? தலைமை பண்புன்னு ஆரம்பித்தேன். அதில் சூரியனுக்கு என்ன வருது? கண் வருது. ஒரு 12 விஷயங்கள் வரும், சிகப்பு, அதாவது அக்னி கலர்னு வரும். தந்தை தொழில், ஈபியில் வேலை செய்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சூரியன். பவர், அதாவது மின்சாரத்துக்கும் அவர் தான், அதிகாரத்துக்கும் அவர் தான். ஒரு காரகத்துவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காரகத்துவங்களை நீங்கள் வந்து மறக்காமல், பூர்வீகம்,
பெரும்பாலான ஜாதகத்தில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நான் பூர்வீகத்தில் இருக்க முடியுமான்னு கேட்பாங்க. சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான மேற்கு மாவட்டங்களில் இந்த கேள்வி, அந்த மேற்கு மாவட்ட ஜோதிடர்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய கேள்வி வந்து பூர்வீகத்தில் நான் இருக்க முடியுமா. அதுவும் ஒரு முக்கியமான ஒன்று தான். பிறந்த மண்ணை நேசிக்காத மனுஷனே கிடையாது இல்லையா, என்னால் வந்து பிறந்த இடத்துல இருக்க முடியுமா. அந்த பூர்வீகத்தை குறிக்கிறவர் சூரியன். பூர்வீகம்னா என்ன, தகப்பனுடைய இடம். தகப்பனை குறிக்கிறவர் யார், சூரியன். பூர்வீகத்தை குறிக்கிற இடங்களில் சிம்மமும் சூரியனும் ஒன்று. ஆக ஒரு கிரகத்துடைய காரகத்துவம்னு நம்ம வந்துட்டோம்னா என்ன வரணும், கண், தலைமை பண்பு, ஆளுமை, அதிகாரம், மின்சாரம், மாணிக்கம், சிவபக்தி, எதிலும் முதன்மை. நம்ம இந்து மதத்தோட முதலான ஆள் யார், சிவபெருமான். அப்போ எதிலும் முதன்மை, எல்லாத்துலேயும் நம்பர் ஒன். இப்போ இந்த காரகத்துவங்கள் எல்லாமே வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே அனுபவத்தில் உணரணும். நம்பர் ஒன், ஏன் அவரை நம்பர் ஒன்னு சொல்கிறோம், ப்ராக்டிக்கலுக்கு வந்துடுங்க. அவர் இல்லாமல் நம்ம இல்லை, அவர் இல்லாமல் நம்ம இல்லை. ப்ராக்டிக்கல் தியரி நம்பர் ஒன்றுன்னு சொல்லுது. அந்த நம்பர் ஒன்று எதனால் சொல்கிறோம், ப்ராக்டிக்கல். அவர் இல்லாமல், அந்த சூரியன் இல்லாமல், அந்த ஒளி இல்லாமல் நம்ம உலகம் இல்லை, நம்ம இல்லை. எதுலேயுமே புல் பூண்டு மண் பூமி எதுவுமே இல்லை. ஆக எதிலும் முதன்மை. அந்த முதன்மையான விஷயங்களில் சிவன், எந்த ஒரு விஷயத்தில் எதிலும் ஆரம்பம், தன்னம்பிக்கை. சூரியன் மட்டும் வலுத்திருந்ததுன்னா கான்ஃபிடென்ட். சூரியன் வலுத்திருக்கிறதுன்றது என்ன, திக்பலம். அந்த திக்பலத்தை கூட நேற்று கிளாஸில் ஒருத்தர் சொன்னீங்க. ஆக எதிலும் முதன்மை, கண். இப்போ வந்து காலபுருஷ தத்துவத்தில் 12 பாவங்களும் 12 உறுப்புகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதில் சனிக்கு வந்து, இது இதில் வந்து சூரியனுக்கு வந்து என்ன பாகம், கண், உச்சந்தலை. சனிக்கு மர்மஸ்தானங்கள் இல்லையா, இடுப்புக்கு கீழே. இதையும் ப்ராக்டிக்கலாக பாருங்களேன், வெளியில் போகிறோம், நம்ம உடம்பில் சூரிய ஒளி அதிகமாக படுற பாகம் அது, அவ்வளோதான். சூரிய ஒளியே படாத பாகம் அது, ஆமாம். இருள் கிரகம் சனி. எவ்வளோ அழகாக நம்ம ஞானிகள் பிரிச்சிருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ ஒரு விஞ்ஞான அமைப்போடு அந்த காரகத்துவங்கள் சொல்லப்படுதுன்னு பாருங்கள். வெளியில் போகிறோம், நடக்கிறோம், ஒரு பொதுவான இடத்துல இருக்கிறோம். சூரியனுடைய வெளிச்சம் நம்முடைய முதல்ல முழுமையாக படுற பாகம் இது தான். ஆக அந்த பாகம்தான் வந்து உடலில் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒவ்வொரு பாகமும் அப்படி பிரிக்கப்படுது. கழுத்து, மார்பு, இப்படியே அடிப்பாதம் வரைக்கும் பிரிக்கப்படுகிறது. அதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, நான் மட்டும்தான் யோசிக்கணுமா, எங்களை மாதிரி சொல்லிக் கொடுப்பவர்களுக்கு மட்டும்தான் யோசனை இருக்குதுன்னு இல்லை, உங்களுக்கும் அந்த யோசனை இருக்குது. ஒரு விஷயம் ஏன் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத மனதிற்குள் உருப்போட்டு கொண்டே இருக்கும்போது அந்த விஷயம் என்ன, எதற்காக சொல்லப்பட்டதுன்னு பரம்பொருள் நிச்சயமாக உங்களுக்கு அதை உணர்த்தும். அதில் வந்து மாற்றமே கிடையாது. ஆனால் நீங்கள் விளையாட்டுத்தனமாக கேட்கக்கூடாது. உதாரணமாக அன்றைக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தினமலர் பேப்பரில் இந்த வாரமலர்னு ஒன்று போடுவாங்க. அந்த வாரமலரில் இந்த குறுக்கெழுத்து போட்டி இருக்கு இல்லையா, அதாவது ஜம்பிங் வேர்டுன்னு சொல்லுவோமே, ஹிந்துல வந்து ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது ஆங்கில அறிவு முழுமையான உங்களுக்கு. அதற்கு நிகராக இன்றைக்கு வந்து அந்த தினமலர் வாரமலர்லாம் எளிமைப்படுத்திட்டாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தினமலர் வாரமலரில் வந்து ஒரு பழமொழியை கொடுத்து கடினமாக கொடுத்து, அதாவது அந்த பழமொழியை ஈஸியாக, ஜம்பிங் வேர்டில் கடினமாக இருந்தால் தான், எதையுமே நீங்கள் வந்து சவாலாக எடுத்துக்கிட்டால் தான் ருசி, அடையிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் தான். எளிதில் கிடச்சிட்டா அதில் வந்து வசீகரம் உங்களுக்கு இருக்காது. எளிதில் கிடச்சிட்டா வசீகரம் இருக்காதுன்றது வயசுக்கு ஏற்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு பொண்ணு லவ் பண்ணலைன்னா தான் அவன் மேலே வெறியாகும். அவள் பொண்டாட்டியாக கிடச்சதுக்கப்புறம் அவளை சீந்தி கூட பார்க்க மாட்டோம். உலக இயல்பு, கிடைக்காத ஒன்று மேலே தான் வந்து மனுஷனுக்கு கவர்ச்சி ஜாஸ்தியாகும். அந்த அமைப்பின்படி ஒரு விஷயம் கஷ்டமாக இருந்தால், அதை அடையிறதுக்கு ரிஸ்காக இருந்தால் நம்ம அதில் வந்து ரொம்ப இது பண்ணுவோம். இந்த ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப கடினமான குறுக்கெழுத்து போட்டி தினமலர் வாரமலர் பத்திரிகையில் வரும். ஒரு பழமொழியை கொடுத்து அந்த பழமொழி வந்து வார்த்தைகளில் ஜம்பிள் வேர்டில் ஒரு இது பண்ண சொல்லுவாங்க. அந்த நேரங்கள்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அந்த தெரியாத போது சப்கான்சியஸ் மைண்டில் கரெக்டாக நான் என்ன பண்ணுவேன்னா, ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு
இதை வந்து நான் நிறைய தடவை நானே செய்து பார்த்து நிரூபிச்சிருக்கிறேன். உங்களில் கூட இது மாதிரி யாருனா நிரூபிச்சிருக்கலாம். ஆழ்மன சக்தின்றது இதுதான். ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெட்டிலேயே வச்சு அந்த ஜம்பிள் வடை அந்த குறுக்கழுத்து போட்டியை போடுவேன். ரொம்ப கடினமான போட்டியாக இருக்கும். என்ன பழமொழி இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து நான் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன், யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்டுபிடிக்க முடியாத போது அந்த புத்தகத்தை என் மார்பிலேயே போட்டுட்டு நான் தூங்கிடுவேன். சரியாக 2 மணிக்கு எனக்கு முழிப்பு வரும். 2 மணிக்கு எழுந்திருச்சு நான் முழித்த உடனேயே அந்த பழமொழி எனக்கு தெரியும். அந்த குறுக்கழுத்து போட்டிக்கான விட இதை யாராவது சோதிச்சு பார்த்துருக்குறீங்களா? 2 பேர் மட்டும் கை தூக்குறீங்க. ஆழ்மனத்தின் சக்தி இது. அதாவது நம்ம தூங்கிடுறோம், ஆழ்மனது தூங்கலை. இப்படித்தான் பிரபஞ்சத்திலேருந்து ஞானிகளுக்கு விட கிடைச்சது. எதை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த விட உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய ஜோதிடமணன் தேவரகசியம் புத்தகத்தில் சந்திரதச புதன் பக்தியில் எனக்கு சில சூட்சுமங்கள் கிடைத்தனன்னு எழுதியிருந்தேன். இப்போ நான் பேசப்படுற சில விஷயங்கள்லாம் எனக்கு எப்போவுமே புதன் பக்தியில் கிடைக்கும். ராகு திசை புதன் பக்தியை நான் ரொம்ப அதிகமாக இது பண்ணி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து எழுதியிருந்தேன். என்னுடைய ராகு திசை புதன் பக்தி போன மாதம்தான் முடிஞ்சது. 2.5 வருஷம் நடந்து இந்த 2.5 வருஷத்தில் தான் நான் இத்தனை புத்தகங்களும் எழுதியிருக்கிறேன். புரியுதா? ஆழ்மன சக்தி ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப அவசியமாக தேவை. எல்லாருக்கும் தேவை, ஜோதிடருக்கும் முக்கியமாக தேவை. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு விஷயத்தை அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருத்தல். குருஜி ஏன் இந்த காரகத்துவத்தை சொன்னார், ஏன் இந்த காரகம் சொல்லப்பட்டது அப்படின்றத நீங்கள் சுயநலமில்லாத ஒரு அமைப்போட நீங்கள் அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் மனசு பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி அந்த விடையை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் ஒரு ஜோசியனுக்கு தேவையானது. இது நான் சொன்னது நான் விளையாட்டாக சொன்னேன், விளையாட்டு குறுக்கழுத்து போட்டியில் சொன்னேன். எத்தனையோ தடவைகள் நான் இதை நல்ல அன்றைக்கு எனக்கு அது பைத்தியம் பிடிக்கும். அந்த 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 இடியாம்ஸ் அந்த பழமொழியை கண்டுபிடிக்கலன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன், கண்டுபிடிக்கவே முடியலையா, நைட்டு உட்காந்துக்கிட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு 10 மணிக்கு மேலே தூக்கம் வர நேரத்தில் அப்படியே அந்த புத்தகத்தை போட்டுட்டு தூங்கிடுவேன். சரியாக மிகச்சரியாக 2 மணிக்கு எனக்கு முழிப்பு வரும். நான் எந்திரிச்சு உட்காந்தவனே பளிச்சுன்னு அந்த விடை எனக்கு ஞாபகத்தில் வரும். அதிசயிச்சு போயிருக்கிறேன். இதுதான் நம்ம மனசை, நம்முடைய ஆழ்மன சக்தியை நம்ம வந்து உபயோகப்படுத்துறது. இது இந்த கிளாஸுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தோணலாம், ஆனால் இது ஒவ்வொரு மனிதனுக்கும், முன்னேற துடிக்கின்ற மனிதனுக்கும், விஷயத்தை புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிற மனிதனுக்கும். இதை ஏன் நீங்கள் குறுக்கழுத்து போட்டின்னு நினைக்கிறீங்க? ஒரு விதி உங்களுக்கு கை வரவில்லை, ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலை, அந்த ஜோதிட விஷயத்தை நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் உண்மையாகவே சிந்தித்து கொண்டு படுக்கும்போது நாளைக்கு வர வேண்டிய அந்த கடனை 10,000 ரூபாய் கொடுப்பானான்னு நினச்சிக்கிட்டு படுத்திங்கன்னா அது கிடைக்காது. நிஜமான, அதாவது இது எல்லாருக்கும் சித்தியாகும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா மனுஷ மனமே பல்வித பலவேறு மன அழுத்தங்களுக்குள்ள உள்ளது. ஏன்னா ஒரு ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கைகளில் இருக்கிறோம். வீட்டு வாடகை கொடுக்கணும், 1ஆம் தேதி ஆனால் டியூ கட்டணும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், பொண்டாட்டிக்கு பதில் சொல்லணும், பிள்ளைக்கு பதில் சொல்லணும், கிளையண்ட் வருவானா வரலையா, அல்லது இந்த வேலை மேனேஜர் கத்துவானா கத்த மாட்டானா, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட சிலருக்கு தான் வந்து நேரடியான நல்ல வாழ்க்கை கிடைக்குது. இதையும் மீறி நம்முடைய ஆழ்மன சக்தியால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு காரகத்துவ அமைப்பு உதாரணம். ஆக சூரியனுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது ஒரு 12 முழு விஷயங்கள் சொல்லப்படுது. சில நேரங்களில் ஒரு கிரகத்துடைய உலோகம், கல், நிறம், குணம், தானியம், இப்படிப்பட்ட காரகத்துவங்கள் எல்லாத்துக்கும் உள்ள நம்ம ஆராய்ச்சிக்காக வரும்போது அப்போ வந்து அந்த கிரகம் எதை எப்போ செய்யும், இதில் ரொம்ப கன்ஃபியூஸ். எல்லாரும் கடவுள் இல்லை. 12 காரகத்துவங்களில் எதை எப்படி செய்யும் ஒரு கிரகம், இதை நல்லா புரிஞ்சிக்கங்க. ஒரு கிரகம் 12 விதமான வேலைகளை செய்யும். இதை எழுதிக்கிறதோ எழுதிக்கோங்க, ஆனால் புரிஞ்சிக்கங்க. ஒரு கிரகம் ஒரு ராசி, ஒரு கிரகத்திலையும் ஒரு ராசியிலையும் காரகத்துவம் ஆதிபத்தியம். ராசின்னு எதை சொல்கிறேன், ஆதிபத்தியத்தை சொல்கிறேன். கிரகம்னு எதை சொல்கிறேன்,
காரகத்துவத்தை சொல்கிறேன். அது புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆதிபத்தியமும் காரகத்துவம் தான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே வரும். இதில் எதை எங்கே மிங்கிள் பண்ணுறதுன்ட்டு 12 விதமான விஷயங்களை. ஏன் அந்த 12? ராசி 12. ஏன் இந்த 12 வருது நமக்கு? ராசி 12 ராசின்றதுனால. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 12லையும் முதன்மை 3 வருதா, தனம் வாக்கு குடும்பம். நான் அதுக்காக தான் அந்த முதன்மை 3 கிரகங்களை சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் கேட்டீங்க இதில் இந்த முதல் 3 இது அப்படின்ட்டு. முதல் 3 வருது பாருங்க, கடன் நோய் எதிரி இல்லையா, வீடு வாகனம் தாயார், தனம் வாக்கு குடும்பம். இப்படி இந்த முதல் 3 வருது இல்லையா, இந்த முதல் 3க்கு பின்னாடி இன்னும் 9 இருக்குது மொத்தம். அது மூல நூல்களை படிச்சிங்கனாலே வரும் நிறைய. இந்த 12 முதன்மை காரகத்துவ, 12 முதன்மை ஆதிபத்திய விஷயங்களை கிரகங்களும் ராசிகளும் செய்யும். அப்போ எப்போ இந்த 12 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்தே தீரும். நடக்கும் தசாபக்தியின் படியும், எந்த கிரகத்தின் ஆளுமைக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றதின் படியும், நடக்கும் தசாபக்தி எந்த கிரகத்தின் ஆளுமைக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க, அந்த 12 விஷயங்களும் உங்களுடைய வாழ்நாளில் இதை நீங்களே உணர முடியும். உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த 12 விஷயங்களும் நடக்கும். அந்த கிரகம் இதில் வந்து இன்னொன்று, நல்ல காரகத்துவம் கெட்ட காரகத்துவம்னு இருக்கு. நல்ல காரகத்துவம் கெட்ட காரகத்துவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுப காரகத்துவம் அசுப காரகத்துவம். இப்போ இந்த காரகத்துவங்களில் நல்லதும் கெட்டதும் நமக்கு தான், கிரகங்களுக்கு கிடையாது. அப்போ ஒரு கிரகம் சுபத்துவம் அடைந்திருந்தால் சுப காரகத்துவத்தையும் பாபத்துவம் அடைந்திருந்தால் பாப காரகத்துவத்தையும் செய்யும். ஒரு உதாரணமாக ஒரு நபருக்கு ஒரு தடவை ஒரு பதில் கொடுத்துருந்தேன். இந்த என்ன பதில் கொடுத்துருந்தேன்னா, அந்த நபர் கேட்டிருந்த, அவரை கொஞ்சம் திட்டி பதில் கொடுத்துருந்தேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு பணக்கார விதவையோட எனக்கு, அதாவது என்னை வச்சு காப்பாற்றுறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு, ஒரு ஆண் 40-45 வயசு பணத்தோட ஒரு பெண் எனக்கு வருவாளா அப்படின்னு கேட்டிருந்தார். அதான் இப்போ டக்குனு ஞாபகம் வருது, பணத்தோட ஒரு பெண் வருவாரா அப்படின்னு என்கிட்ட தமாலையினரில் கேள்வி கேட்டிருந்தார். நான் அதுக்கு என்ன பண்ணி கொடுத்துருந்தேன்னா, 40-45 வயசு ஆகிப்போச்சு, கிட்டத்தட்ட நீ வந்து எல்லாத்துலேயும் நெகட்டிவான ஒரு அமைப்பில் இருக்கிற, இந்த நெகட்டிவான அமைப்பில் இருக்க அப்படின்ற போது இப்போ நீ வந்து ஒரு பணக்கார பெண்ணோட, ஒரு பணக்கார பெண்ணை என்னை வச்சு காப்பா, என்னை, அவர் கேட்ட கேள்வியோட சாராம்சம், ஒரு கணவனாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பணக்கார பெண்ணு என்னை காப்பாற்றுவாளா அல்லது நான் ஆன்மீகத்தில் போவேனா அப்படின்னு, சன்னியாசி ஆவனா அல்லது பணக்கார விதவையோட ஏதோ அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அப்போ அந்த நபருக்கு நான் என்ன பதில் கொடுத்துருந்தேன்னா, ஒன்றுத்துக்கு நீங்கள் லாய்க்கு இல்லாதாலே, 40-45 வயசு ஆச்சு, அப்போ கூட ஒரு பொம்பளையை வந்து நீ வச்சுக்கிட்டு அந்த பொம்பளை என்னை காப்பாற்றுவாளான்னு கேட்குற, இந்த அமைப்பில் உனக்கு ஒரு ஒல்லியான பெண்ணின் தொடர்பு கிடைத்திருக்கும், அதனால் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னு பதில் கொடுத்துருந்தேன். ஒரு 4-5 மாதத்துக்கு பிறகு அப்பாயின்மெண்ட்டு. அவர் தயங்கி தயங்கி என்கிட்ட சொல்கிறார், குருஜி என்னை ரொம்ப திட்டிறீங்க, ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதுக்காக தான் இன்றைக்கி நேரில் வந்திருக்கேன், எனக்கு மண்டையே வெடிச்சிடும், நான் தான் அந்த கேள்வியை கேட்டால் இன்றைக்கி நேரடியாக அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன். இதில் நான் கேட்டது ஒரு பெண், பணக்கார பெண் என் கூட சேர்ந்து ஆன்மீகத்தில் என்னை வச்சுக்கிட்டே எனக்கு சோறு போடுவாளான்னு கேட்டிருந்த இடத்துல நீங்கள் பதில் கொடுத்துருந்தீங்க, ஒரு ஒல்லியான விதவை பெண்ணின் தொடர்பு கிடைத்திருக்கும். கடவுளுங்க நீங்கள், அது எப்படிங்க கிடைச்சிருக்கும்னு சொன்னீங்க? ஆமாம், ஒரு ஒல்லியான விதவை பெண்ணை நான் வைத்திருக்கிறேன். இதில் ஒரு பெரிய விஷயம், ஏங்க ஒல்லியான விதவை பெண்ணு எப்படிங்க சொன்னீங்க? ஒல்லியான விதவை பெண்ணுன்னு சொன்னீங்க, அந்த ஒரு வரி இன்னைக்கு நேரில் வந்திருக்கிறேன். இந்த கேள்வி வேலை யாருன்னா படிச்சிருக்கலாம். ஒல்லியான விதவை பெண் எப்படி சொன்னீங்க? சரி, இப்போ பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஒல்லியான சக்கர புதன், ஆ நீச்ச புதன், கரெக்ட், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், நீச்ச புதன், நீச்ச புதன். அந்த நபர் நேரில் வந்திருந்தார்.
ஒரு பொது தளத்தில் என்ன அவ்வளோ தூரம் நான் அவரை வந்து வேற மாதிரிலாம் நெகட்டிவாக தான், ஏன்னா ஒரு நம்முடைய மூடை பொறுத்து தான் நம்ம பதில் கொடுக்குறோம். நம்முடைய மூடு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து நம்ம வந்து பதில் கொடுக்க போகிறோம். அந்த அமைப்பில் ஜோசியனும் மனுஷன் தானே, என் முன்னாடி திட்டிட்டு என் முன்னாடி நான் திட்டு வாங்கிட்டு வந்திருந்தா வாடிக்கையாளர்கிட்ட நான் கொஞ்சம் எரிச்சல் இப்படி தான் படுவேன். அந்த அதாவது நீங்கள் என்னை திட்டி பதில் கொடுத்துருந்தாலும் அதிலிருந்து ஒரு அபாரமான ஞானத்திற்காக ஒரு குருநாதராகிய உங்களை வந்து பார்த்தே ஆகணுன்றதுக்காக நான் வந்தேன். அந்த அமைப்பில் நீங்கள் வந்து உள்ளியான ஒரு பெண்ணோட தொடர்பு கிடச்சிருக்கும், விதவை பெண்ணுன்னு சொன்னீங்க, அது உண்மை. ஒரு உள்ளியான விதவை பெண் என்கிட்ட அந்த இதை நான் சுற்றி வளைச்சி கேட்டேன், இவ வந்து இதாக இருப்பான்ட்டு. நானும் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவன் தான். அப்போ அந்த உள்ளியான பெண் அப்படின்றத இவ்வளோ கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அதை வந்து எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னா எப்படி? அங்கே எனக்கு அந்த ஜாதகம்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் அங்கே வந்து இந்த ஏன் இதை இங்கே கொண்டு வரேன்னா சுபகாரகத்துவம் பாபகாரகத்துவம். சுபகாரகத்துவம் பாபகாரகத்துவம், ஒரு கிரகம் ரெண்டையும் செய்யும். அந்த கிரகம் சுபமாக இருந்தால் ஒரு விஷயத்தையும், பாபத்துவமாக இருந்தால் அதோடைய பாப விஷயங்களை செய்யும். ஒரு புதனுடைய காரகத்துவம் ஒல்லியான பெண், அந்த நபர் பெண்ணை பற்றி கேள்வி கேட்குறார். அப்போ அந்த நேரத்தில் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர் எந்த ஆளுமையில் இருக்கிறார், எந்த ரூலில் இருக்கிறார்? அப்போ புதனுடைய ரூலில் இருக்கிறார், புதனுடைய ஆளுமையில் இருக்கிறார். அந்த புதன் என்னவாக இருக்கிறார்? அந்த ஜாதகத்தில் புதன் நீசமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ புதன் நீசமாக இருக்கிறனால அவருக்கு என்ன கொடுத்துருப்பார்? ஒரு ஒல்லியான, அங்கே ராகு காம்பினேஷன், ராகு சனி விதவையை குறிக்கிறாங்க. இதில் சனியா ராகுவா ரெண்டுமே குறிக்கிறாங்க. எது ஆக அவர் கேட்குற கேள்வியை நீங்கள் அப்படியே கால்குலேஷன் பண்ணிடலாம். ரெண்டு ரெண்டு நாலு தானே, உள்ளது தானே வெளியில் வரும், மனசில் இருக்கிறது தானே வெளியில் வரும். எல்லா ஜோதிடரையும் நீங்கள் வந்து ஜோதிடத்தில் எல்லாரும் முழுக்க முழுக்க கேள்வி கேட்டுறதில்லை, பாதி முழுங்கி முழுங்கி தான் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் பாதி முழுங்குறதுலையே வந்து மீதியை ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிட முடியுமே. ஆக அவர் வந்து ஒரு என்னை வச்சு காப்பாற்றுவா அப்படின்னு சொன்னால், இங்கே ராகு காம்பினேஷனும் நீசபுதன் காம்பினேஷனும் வந்துடுற போது பணக்கார விதவைன்ற மாதிரி வந்துடுது, அங்கே வந்து அந்த ஒல்லின்றது வந்துடுது. ஆக ஒரு கிரகத்துடைய சுபகாரகத்துவம் பாபகாரகத்துவத்தை எப்போ எப்படி எங்கே உபயோகப்படுத்துறதுன்றத அந்த காரகத்துவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. மூல நூல்களில் ஏகப்பட்ட காரகத்துவங்கள், நானே நூல்களில் நிறைய கொடுத்துருக்குறேன். ஒரு காரகத்துவம், அந்த காரகத்துவத்தில் சுபம் எது அசுபம் எது. ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் சுப காரகத்துவத்தை செய்யும், பாபத்துவமாக இருக்கிற நிலைமையில் பாப காரகத்துவத்தை செய்யும். அந்த ஆதிபத்திய காரகத்துவங்களை பாதிக்கும். இங்கே இந்த பெண்ணிற்கு பிறவியிலேயே பார்வை குறைபாடு இருக்கிறது. அப்போ இந்த இவருடைய சூரியனுடைய காரகத்துவங்களில் ஒன்று கண். அப்போ சூரியன் இங்கே யாரால் பாதிக்கப்பட்டிருக்கார்? சனியால் பாதிக்கப்பட்டிருக்கார். அப்போ அவருடைய பாப காரகத்துவம் அங்கே வந்துடுது. சரி, அப்போ காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது? இங்கே கனெக்ட் பண்ணுங்க ரெண்டாம் இடம். அந்த ரெண்டாம் இடம் லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் செவ்வாயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ராசிக்கு ரெண்டாம் இடம் சனியால் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன ஆகுது? சனி திசையில் இருந்தே, அதாவது பிறவியில் இருந்தே சனி புதன் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் திசை தான் அந்த பொண்ணுக்கு நடக்குது. எல்லாமே சனியின் காம்பினேஷனாக நடக்குது. இதுவரைக்கும் அந்த பொண்ணுக்கு பார்வை குறைபாடு, குருடர் இல்லை பார்வை குறைபாடு இருக்குது. புரிஞ்சுதா? வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்ததுக்கு போகலாமா? ஆ, அடுத்தது கேளுங்க. ஆ, எடுத்துக்கிறேன். பாலசுமணியம் மைக் இருக்கிறதுனால குனிய முடியாது. இங்கே வாங்க. வாட்ச் கீழே வந்துருச்சு. ஆ, எடுத்துட்டாங்க. விட்டுருங்க. 1/6/2018 கோச்சார நிலைமை. 1/6/2018 சென்னை. ஏதாவது ஒரு டைம் போட்டு போடல, நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றதுன்னு படியும். நடக்கும் தசாபக்தி
எந்த கிரகத்தின் ஆளுமைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அந்த 12 விஷயங்களும் உங்களுடைய வாழ்நாளில், இதை நீங்க இதை நீங்களே உணர முடியும், உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த 12 விஷயங்களும் நடக்கும். அந்த கிரகம் இதில் வந்து இன்னொன்று, நல்ல காரகத்துவம் கெட்ட காரகத்துவம்னு இருக்கு. நல்ல காரகத்துவம் கெட்ட காரகத்துவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுப காரகத்துவம் அசுப காரகத்துவம். இப்போ இந்த காரகத்துவங்களில் நல்லதும் கெட்டதும் நமக்கு தான், கிரகங்களுக்கு கிடையாது. அப்போ ஒரு கிரகம் சுபத்துவம் அடைந்திருந்தால் சுப காரகத்துவையும் காரகத்துவத்தையும், பாபத்துவம் அடைந்திருந்தால் பாப காரகத்துவத்தையும் செய்யும். ஒரு உதாரணமா, ஒரு நபருக்கு ஒரு தடவை ஒரு பதில் கொடுத்துருந்தேன். இந்த என்ன பதில் கொடுத்துருந்தேன்னா, அந்த நபர் கேட்டிருந்த, அவரை கொஞ்சம் திட்டி பதில் கொடுத்துருந்தேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு பணக்கார விதவையோட எனக்கு, அதாவது என்னை வச்சு காப்பாற்றுறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு, ஒரு ஆண் 40-45 வயசு பணத்தோட ஒரு பெண் எனக்கு வருவாளா அப்படின்னு கேட்டிருந்தார். அதான் இப்போ டக்குனு ஞாபகம் வருது, பணத்தோட ஒரு பெண் வருவாரா அப்படின்னு என்கிட்ட தமாலை மலரில் கேள்வி கேட்டிருந்தார். நான் அதுக்கு என்ன பண்ணி கொடுத்துருந்தேன்னா, 40-45 வயசு ஆகிப்போச்சு, கிட்டத்தட்ட நீ வந்து எல்லாத்துலேயும் நெகட்டிவான ஒரு அமைப்பில் இருக்கிற, இந்த நெகட்டிவான அமைப்பில் இருக்க அப்படின்ற போது இப்போ நீ வந்து ஒரு பணக்கார பெண்ணோட, ஒரு பணக்கார பெண்ணை என்னை வச்சு காப்பா, என்னை, அவர் கேட்ட கேள்வியோட சாராம்சம், ஒரு கணவனாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பணக்கார பெண்ணு என்னை காப்பாற்றுவாளா அல்லது நான் ஆன்மீகத்தில் போவேனா அப்படின்னு, சன்னியாசி ஆவனா அல்லது பணக்கார விதவையோட ஏதோ அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அப்போ அந்த நபருக்கு நான் என்ன பதில் கொடுத்துருந்தேன்னா, ஒன்றுத்துக்கு நீங்கள் லாய்க்கு இல்லாதாலே, 40-45 வயசு ஆச்சு, அப்போ கூட ஒரு பொம்பளையை வந்து நீ வச்சுக்கிட்டு அந்த பொம்பளை என்னை காப்பாற்றுவாளான்னு கேட்குற, இந்த அமைப்பில் உனக்கு ஒரு ஒல்லியான பெண்ணின் தொடர்பு கிடைத்திருக்கும், அதனால் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னு பதில் கொடுத்துருந்தேன். ஒரு 4-5 மாதத்துக்கு பிறகு அப்பாயின்மெண்ட்டு, அவர் தயங்கி தயங்கி என்கிட்ட சொல்கிறார், குருஜி என்னை ரொம்ப திட்டிறீங்க, ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதுக்காக தான் இன்றைக்கி நேரில் வந்திருக்கேன், எனக்கு மண்டையே வெடிச்சிடும், நான் தான் அந்த கேள்வியை கேட்டால் இன்றைக்கி நேரடியாக அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன். இதில் நான் கேட்டது, ஒரு பெண், பணக்கார பெண் என் கூட சேர்ந்து ஆன்மீகத்தில் என்னை வச்சுக்கிட்டே எனக்கு சோறு போடுவாளான்னு கேட்டிருந்த இடத்துல நீங்கள் பதில் கொடுத்துருந்தீங்க, ஒரு ஒல்லியான விதவை பெண்ணின் தொடர்பு கிடைத்திருக்கும். கடவுளுங்க நீங்கள், அது எப்படிங்க கிடைச்சிருக்கும்னு சொன்னீங்க? ஆமாம், ஒரு ஒல்லியான விதவை பெண்ணை நான் வைத்திருக்கிறேன். இதில் ஒரு பெரிய விஷயம், ஏங்க ஒல்லியான விதவை பெண்ணு எப்படிங்க சொன்னீங்க? ஒல்லியான விதவை பெண்ணுன்னு சொன்னீங்க, அந்த ஒரு வரி இன்னைக்கு நேரில் வந்திருக்கிறேன். இந்த கேள்வி வேலை யாருன்னா படிச்சிருக்கலாம். ஒல்லியான விதவை பெண் எப்படி சொன்னீங்க? சரி, இப்போ பதில் சொல்லுங்க பாப்போம். ஒல்லியான புதன், ஆ நீச்ச புதன், கரெக்ட், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், நீச்ச புதன், நீச்ச புதன். அந்த நபர் நேரில் வந்திருந்தார் ஒரு பொது தளத்தில். என்ன அவ்வளோ தூரம் நான் அவரை வந்து வேறு மாதிரிலாம் நெகட்டிவாக, ஏன்னா ஒரு நம்முடைய மூடை பொறுத்து தான் நம்ம பதில் கொடுக்குறோம். நம்முடைய மூடு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து நம்ம வந்து பதில் கொடுக்க போகிறோம். அந்த அமைப்பில் ஜோசியனும் மனுஷன் தானே, என் முன்னாடி திட்டிட்டு நான் திட்டு வாங்கிட்டு வந்திருந்தா வாடிக்கையாளர்கிட்ட நான் கொஞ்சம் எரிச்சல் இப்படி தான் படுவேன். அந்த, அதாவது நீங்கள் என்னை திட்டி பதில் கொடுத்துருந்தாலும் அதிலிருந்து ஒரு அபாரமான ஞானத்திற்காக, ஒரு குருநாதராகிய உங்களை வந்து பார்த்தே ஆகணுன்றதுக்காக நான் வந்தேன். அந்த அமைப்பில் நீங்கள் வந்து உள்ளியான ஒரு பெண்ணோட தொடர்பு கிடச்சிருக்கோம், விதவை பெண்ணு சொன்னீங்க, அது உண்மை, ஒரு உள்ளியான விதவை பெண்ணு என்கிட்ட அந்த இதை நான் சுற்றி வளைச்சி கேட்டேன், இவ வந்து இதாக இருப்பான்ட்டு. நானும் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவன் தான். அப்போ அந்த உள்ளியான பெண்ணு அப்படின்றத இவ்வளோ கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அதை வந்து எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னா எப்படி? அங்கே எனக்கு அந்த ஜாதகம்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் அங்கே வந்து இந்த ஏன் இதை இங்கே கொண்டு வரேன்னா, சுப காரகத்துவம் பாப காரகத்துவம்
சுப காரகத்துவம் பாவ காரகத்துவம் ஒரு கிரகம் ரெண்டையும் செய்யும். அந்த கிரகம் சுபமாக இருந்தால் ஒரு விஷயத்தையும் பாவத்துவமாக இருந்தால் அதோடைய பாவ விஷயங்களை செய்யும். ஒரு புதனுடைய காரகத்துவம் ஒல்லியான பெண், அந்த நபர் பெண்ணை பற்றி கேள்வி கேட்குறார். அப்போ அந்த நேரத்தில் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர் எந்த ஆளுமையில் இருக்கிறார், எந்த ரூலில் இருக்கிறார்? அப்போ புதனுடைய ரூலில் இருக்கிறார், புதனுடைய ஆளுமையில் இருக்கிறார். அந்த புதன் என்னவாக இருக்கிறார்? அந்த ஜாதகத்தில் புதன் நீசமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ புதன் நீசமாக இருக்கிறனால அவருக்கு என்ன கொடுத்துருப்பார்? ஒரு ஒல்லியான, அங்கே ராகு காம்பினேஷன், ராகு சனி விதவையை குறிக்கிறாங்க. இதில் சனியா ராகுவா ரெண்டுமே குறிக்கிறாங்க. எது ஆக அவர் கேட்குற கேள்வியை நீங்கள் அப்படியே கால்குலேஷன் பண்ணிடலாம். ரெண்டு ரெண்டு நாலு தானே, உள்ளது தானே வெளியில் வரும், மனசில் இருக்கிறது தானே வெளியில் வரும். எல்லா ஜோதிடரையும் நீங்கள் வந்து ஜோதிடத்தில் எல்லாரும் முழுக்க முழுக்க கேள்வி கேட்டுறதில்லை, பாதி முழுங்கி முழுங்கி தான் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் பாதி முழுங்குறதுலையே வந்து மீதியை ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிட முடியுமே. ஆக அவர் வந்து ஒரு என்னை வச்சு காப்பாற்றுவா அப்படின்னு சொன்னால், இங்கே ராகு காம்பினேஷனும் நீசபுதன் காம்பினேஷனும் வந்துடுற போது பணக்கார விதவைன்ற மாதிரி வந்துடுது, அங்கே வந்து அந்த ஒல்லின்றது வந்துடுது. ஆக ஒரு கிரகத்துடைய சுப காரகத்துவம் பாப காரகத்துவத்தை எப்போ எப்படி எங்கே உபயோகப்படுத்துறதுன்றத அந்த காரகத்துவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. மூல நூல்களில் ஏகப்பட்ட காரகத்துவங்கள், நானே நூல்களில் நிறைய கொடுத்துருக்குறேன். ஒரு காரகத்துவம், அந்த காரகத்துவத்தில் சுபம் எது அசுபம் எது. ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் சுப காரகத்துவத்தை செய்யும், பாபத்துவமாக இருக்கிற நிலைமையில் பாப காரகத்துவத்தை செய்யும். அந்த ஆதிபத்திய காரகத்துவங்களை பாதிக்கும். இங்கே இந்த பெண்ணிற்கு பிறவியிலேயே பார்வை குறைபாடு இருக்கிறது. அப்போ இந்த இவருடைய சூரியனுடைய காரகத்துவங்களில் ஒன்று கண். அப்போ சூரியன் இங்கே யாரால் பாதிக்கப்பட்டிருக்கார்? சனியால் பாதிக்கப்பட்டிருக்கார். அப்போ அவருடைய பாப காரகத்துவம் அங்கே வந்துடுது. சரி, அப்போ காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது? இங்கே கனெக்ட் பண்ணுங்க. ரெண்டாம் இடம், அந்த ரெண்டாம் இடம் லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் செவ்வாயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ராசிக்கு ரெண்டாம் இடம் சனியால் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன ஆகுது? சனி தசையில் இருந்தே, அதாவது பிறவியில் இருந்தே சனி புதன் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் தசை தான் அந்த பொண்ணுக்கு நடக்குது. எல்லாமே சனியின் காம்பினேஷனாக நடக்குது. இதுவரைக்கும் அந்த பொண்ணுக்கு பார்வை குறைபாடு, குருடர் இல்லை, பார்வை குறைபாடு இருக்குது. புரிஞ்சுதா? வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா?